Cagliari. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ தான் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க சஷன் பண்ணிங்க ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் வந்து பண்ணக்க க்ரியேட் பண்ணி அப்படி பண்ண முடியும் நீங்கள் கேட்டோடனே என்னால் வந்து பண்ணாக்க போட முடியாது ஓகே அப்போ ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக்கை ஓஷ் ஆட்னு ஸ்வீட்டாக பார்த்தலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெண்ட்டை நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாட் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கோம் அதை வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஸ்டியரில் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க பற்றலாம் ஸோ அது கீழே வந்து பண்ண ஒரு டிஸ்ட் இருக்கா அந்த டிஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே செல்ல போயிட்டு விவேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை வந்து பண்ணிக்க கில் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்னர் இருக்கும் அது இங்கே செலப் ஆகிட்டு கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் திரிபட்னர் இருக்கும் அதை கிளி பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் வந்து பண்ணால் டவுன் ஆகும் அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் இருக்கிற ஃபைல் கிட்டே போய்ட்டு ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க கிளி பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ண ஒயிட் மோஷனில் இன்புட் ஆகும் நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த இன்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம மட்டும் வந்து பண்ணாக்க ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் போய்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்க ஆடே இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னாக்கா அந்த டெஸ்டிங் கீழ் பெர்ட்டிகுல் டெஸ்ட்டு கார்டு கீழ் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் பேர் செக் கண்டுக்கு பாருங்க அது கிளிக் பண்ணல போதும் ஜஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ இந்தியில் வந்து பண்ண ரெண்டு குரூப் பாருங்கள் ஸோ இதில் தான் நாம் இப்போ பண்ண பாருங்கள் ஒன்றத்தில் ஆட் பண்ண பாருங்கள் ஒன்று வந்து பண்ணக்க பிளாக் எதுவும் இருக்கும் அதை விட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு குரூப் இருக்கு பாருங்கள் அந்த குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழ பிடிச்சும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் சார்ந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டென் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே மோட்ஸ் இருக்கும் அது இங்கே செலவு போய்ட்டு செலுகிற ஃபஸ்ட் அந்த தரப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நகை கரெக்டாக சர்க்கிள் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணிங்க பேக் போய்க்கணும் இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பண்ணக்க பாதிலே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த லிக்ஸ் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இதை வந்து பண்ணிக்க பண்ணி பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் லீஃப் பார்த்தீங்களா அந்த இல மறையெல்லாம் ஒரு லீவு ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நாம ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளூஸும் கொடுத்து மீடே கொடுத்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் வந்து பணக்கு வந்து செலவு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதை வந்து பார்த்தினாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு டெஸ்ட் பாருங்கள் ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிட்டுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மறுபோய்க்கலாம் இப்போ ஆட்டிங் கீழே ப்ளூஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் மாதிரி வந்து பண்ண கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது வந்து பாருங்கள் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாம்ப் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த குரூப் இருக்கா ஜஸ்ட் அது கீழே வருமான்னு ஆட் பண்ணிட்டேன் இந்த குரூப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசைன் பண்ணிக்கிட்டுங்க ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலப்புக்கிட்டு கீழே மூடிச்சிருக்கா அதை நீங்கள் செலப்புகிட்ட இந்த சைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டன் அந்த சர்க்கிள் கட்ட வந்து கொண்டு போய்க்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் கிழிப்பு போயிட்டேன் கட்டம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அச்செர்ன் பண்ணி கட்டம் வந்து பண்ணாக்க நீங்கள் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஓகே ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்க அதுக்குள்ளே போய்ட்டு டூப்ளிகேட்லேயே இருப்பாருங்க அது வந்து பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க இந்த சைடில் மேலே கர அந்த டூப்ளேட் பண்ண அந்த வீக்கம் வந்து பண்ணாக்க லாங் ப்ரொசஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த மேலே ஒரு குரூப் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வேறு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட் இது வந்து பண்ணக்காது குரூப் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த இமேஜ் நம்ம கிளி போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலவு போய்ட்டு இதை வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க சிங்கத்தில் வந்து பண்ணாக்க கட்டன் சர்க்கிள் ஃப்ரேம்குள் ஸோ தான் கரெக்டாக அதுக்கு சென்டர் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நீங்கள் வந்து பண்ணக்கு இதுதான் நீங்கள் ஆட் பண்ணலை நான் வந்து பண்ணக்கு சில ஃப்ரேம் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ண ஆட் பண்ணிக்கணும் சர்க்கிள்னால் தான் நோ ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயரில் இருக்குது நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னாக்க அந்த குரூப்பில் வந்து பண்ணி ஸ்கொயர் மாதிரி வந்து பண்ணி ஆட் பண்ணணும் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நாம் இதில் ஆட் பண்ணியாச்சா இதில் எதுவும் நாம் இதுக்கப்புறம் நாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது பட் இந்த பேக்ரவுண்டு வந்து இப்போ உங்களுக்கு ஒயிட் கலர் வேணுன்னா ஒயிட் கலர் வச்சுருக்கோங்க இல்லை நான் ப்ரீவில் காட்டின மாதிரி உங்களுக்கு வேணுன்னாலும் ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் நான் வந்து பண்ணாக்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொண்டு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அதை வந்து பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்னரு இருக்கா அதுங்க செல போய்ட்டு இதில் ஃபுல் கம்பெர்ஷர் பாருங்கள் அதை வந்து பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இருக்கிற தர ஆப்ஷன்கள் போய்ட்டு லைட்டை ஒன் பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ இந்த லேர் வந்து பண்ணாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க சாங்குக்கு கீழே வர மாதிரி நான் மூவ் பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு இந்த லேர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் டிஸ்டின் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ வந்து பண்ணால் நான் ஆட் பண்ண அந்த லேர் நீங்கள் கிளீர் போயிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு மேலே வந்து பண்ணால் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் கலர் இருக்கா அது வந்து பண்ணாக்கு உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி கட்ட சென்ட்ரீங்க கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளாக் கலர் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளீர் போயிட்டு இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்காது கிளீப் போயிட்டேன் இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல சைடில் ஒயிட் கலர் இருக்காது வந்து பண்ண கிளீர் போயிட்டேன் உங்களுக்கு சைடில் அது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்க ஒரு க்ரீன் கலர் ஒரு மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஓகே எனக்கு ஸோ எனக்கு இதே போதும் ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் சைடில் வந்து பண்ணாக்க இந்த ஒரு லைன் மாதிரி இப்போது பண்ணுறேங்க ஸோ இதே வந்து அசென்ட் பண்ணி உங்களுக்கு சைடில் அது எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ நான் கொஞ்சம் வந்து பண்ணக்க ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் புல் பார்த்து மாதிரி இது ஆட் ஆகிடுச்சா ஸோ நெஸ்ட் வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ஃப்ரேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கினாக்க ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து பார்த்தாக்க தனியாக தெரியும் ஸோ நம்ம சைடில் வந்து பண்ணாக்க லைட் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்மூத்னஸ் வந்து பண்ணக்க பண்ணிடலாம் இந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிணாக்க இது வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பண்ணாக்க அந்த இமேஜை நான் வந்து பண்ணாக்க செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடு ஃபீட்டில் மேலே செட்ச் இருக்கும் அது வந்து பண்ணிக்க க்ளீர் பண்ணிக்கோங்க இதில் வந்து பண்ணாக்க டபிள்யூஐ பிஇின்னு மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு வேப்னு ஒரு ஃபிட்டர் தான் அது நீங்கள் செலவு போய்ட்டு சேலர் செட்டிங் கிளி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் அது கீழே எண்டு செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணால் ஃபெதர் வந்து பண்ண டுவெண்ட்டி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணா கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து நேரம் ஆகிடுச்சி அந்த டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க நான் வந்து ஒரு கிரீன் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி போயிட்டு எஃபெக்ட் இருக்காது கில் போயிட்டு இதில் வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது கில் போயிட்டு உள்ளே போனீங்கனாக்க கீழே வந்து பண்ண இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இந்த கிரீன் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த களை வேணாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த த்ரெடி லுக்கு நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கு நம்ம வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு மீட்க கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணியும் அந்த பிக் வந்து பண்ணி செல பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்பெல்ஷர் பாருங்க அது வந்து பாக்கு கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு சேலுக்கிற ஃபஸ்ட் தரப்பு யூஸ் பண்ணி தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுட் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் முறை வரைக்கும் நீங்கள் சில பண்ணி விட்டுக்கோங்க இதே சேமத்தில் இன்னும் ஒரு த்ரீ பிக் வந்து பண்ணி ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஒரு ஃபோர் பிக் தான் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபோர் பிக் ஆட் போயிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்கணும் ஸோ நம்மளுடைய பேச்சில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷ்டடி கீழே வந்து பண்ணாக்க த்ரீ டி எஃப்ட் ஆண்ட் வந்து பண்ணாக்க பண்ணாக்க சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்து பண்ண தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க எதாவது டைமிங் ஓடிச்சுனாக்க அந்த டைமிங் முடிவு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன் ஷோகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் வந்து பண்ணாக்க இன்புட் தரும் வந்து பண்ணாக்க அந்த த்ரீ டி எஃபெக்ட்டு அந்த பிக்குக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் காந்திலே நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கில் போயிட்டு கஃபேட் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் வந்து பண்ணக்க ஃபர்ஸ்ட் பிக்க இருக்கு அது எங்கள் செல போயிட்டு குள்ள அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டே இந்த திரிபட்ட கிளி போய்ட்டு பேஸ்ட்டு கொடுத்துனாக்க போதும் ஜஸ்ட் இந்த எஃபர்ட் வந்து பண்ணாக்கு இதில் ஆட்ரும் சுதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க மூணுத்துக்கு வந்து பண்ணா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்கு இது ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கு இதுக்கு நம்ம ஒரு டெம்பரேட் ஆட் பண்ணிடலாமா நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி ஸோ அது கட் அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருந்துக்கங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு இந்த டெம்பரேட்டையும் நான் மிட்ட கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஜஸ்ட் சரி ஓகே கட் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெப்லேட் வந்து பண்ணாங்க லாஸ்ட்டே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் இதாக இருக்குன்னு பண்ணி பண்ணிவிட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்புட் நீங்கள் கில் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் இருக்காது கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஆட் எஃபெக்ட் இருப்பாரு அது கில் பண்ணிட்டு மேலே வந்து பண்ணால் குரோமாக்கி இருக்கும் அது பண்ணிக்க செட்டிங் நாம கொடுத்துக்கலாம் இந்த சைடுல வந்து கிரீன் கலர் இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் கொடுத்துங்க ஓகே இப்போ அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போயிக்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண பிளண்டிங் ஆப்போசிட் அது கில் போயிட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அதை கிளி போய்ட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் எஃபிக்டே இருக்கும் அதை கிளீன் பண்ணாலும் போதும் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு ஆடிரும் ஸோ இந்த டெப்லேட் நம்ம இன்னொரு எஃபிக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் பண்ணிடலாம் ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம அந்த டெப்லேயே கிளீன் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட் எஃபீட்ல ஸோ இதில் கீழே வந்து பண்ண மேட் மாஸ்க் இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணியிருக்கும் இதில் லாஸ்ட்டு செகண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபிட் இருக்கா அது நீங்கள் செல் போய்ட்டு சேட செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளின் சவுட் வந்து பண்ணாங்க ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க ஃபெதர் பாருங்கள் அது கில் போய்ட்டு இது ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்காது அதுவும் கில் போய்ட்டு வேணால் நீங்கள் ஒரு ஜீரோ பாயிண்ட்ஸ் நைன் ஹண்ட்ரட் இல்லை ஃபுல்லாக கூறு நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்குது அது கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு வேலை மட்டும் லைட்டாக கம்மி பண்ண சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகே கட்டம் வந்து இப்போ நக்கு ஒரு எயிட்டிலேருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் குள்ளே வந்து இப்போ நக்கு ஓகே இப்போ நீங்கள் புல் பார்த்து நடிச்சா நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோயும் நம்ம பேக்வர்டு பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோர் பிக்கு அதுக்கு மேலே நம்ம நான் ஆட் பண்ண டெப்ளே லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க அது கில் பண்ணலே போதும் இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும் ஓகே ஸோ அவ்வளோதான் கிஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க அந்த த்ரீ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் பேக் போயிட்டு ஸோ அந்த சிகரெட் ப்ரிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கி இந்த இடத்துல ரெண்டு கேமரா லேயர் இருப்பானுங்க ஸோ அதையும் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு இருக்கா நான் எப்பவுமே கொடுக்குற லேயர் தான் ஜஸ்ட் அது மூணு லாங் ப்ரோஸ் பண்ணி செல போய்ட்டேன் இந்த பாக்ஸ் என் கிளீன் போயிட்டு காப்பி எடுத்து இருக்கா அதை வந்து பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ நாம் எடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாங்கள் காப்பி பண்ணிது இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணிணாக்க இந்த ஆப்ஷன் கிளீட் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புருள் பார்த்தா ஆட் ஆகிடும் ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து பண்ண ஒரு டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ முன்னாடி ஆட் பண்ணலான்னு இருந்தேன் மறந்துட்டேன் சாரி யஸ் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம சில போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட்ஃபியில் டிசன் ஒர்க்கு அது போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது கில் ஆகிட்டு சேலர் சட்டி போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டோம் ஓகே ஸோ இந்த பேக்ரவுண்ட் கௌண்ட் பக்கம் நீங்கள் ஆட் பண்ணினாக்க இந்த டெல்ஸ் ஃபிட்டை நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் தான் மறந்துட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி ஆச்சு அப் ஸோ உழுதுங்கஸ் ஸோ நெஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்கு ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஒழுதுங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் இதை டவுட் இருந்துக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம போயிட்டேன் கூட பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபோ நிஷ் பார்க்கலாம் Thanks for watching guys!